பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். இந்த வேத வினா போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா, அதாவது பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புஸ்தகம் 1:6 வர முதல் 2 வார்த்தைகளை தான் நீங்கள் எழுதணும். முதல் 2 வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்துகின்ற, நமக்கு தைரியத்தை கொடுக்கின்ற கடவுளுடைய இறை வார்த்தைங்க. ஸோ அதனால் உடனே யோசுவாவை எடுங்க, 1 அப்படியே வாசினுவாங்க. வாசிட்டு 6 முதல்ல வர 2 வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ நம்ம இந்த வேதவினா போட்டியில் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, யோசுவா 1:6 பைபிளை திறந்தீங்களா? உடனே எடுத்து வாசிங்க. வாசித்து மட்டும் இல்லாமல் ஆன்சரை நீங்கள் அனுப்புங்க. இந்த நாளுக்குரிய சிந்தனை செய்வதற்காக ஒரு வசனத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னென்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான வசனம் தாங்க. சும்மா அப்படியே படித்து பாருங்களேன். பிரசங்கி 6:7 அப்படியே 6 அப்படியே படிச்சுட்டே வந்தேன். பார்த்தா இந்த வசனம் அப்படியே கண்ணில் படிச்சு, என்னங்க இது எனக்கு புரியலையே, சரி இதை நம்ம கொடுக்கலாம் தியானம் செய்வதற்காக அப்படின்னு நான் யோசித்தேன். சரி வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வசனங்க. என்னன்னு எனக்கு புரியலங்க, உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. பிரசங்கி 6:7. நீங்கள் அநேகர் வந்து எனக்கு ரொம்ப அழகான உங்களுடைய தியான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள், அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனங்க, வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர், இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எல்லாவற்றையும் படைத்த கடவுள் நம்ம தேவைகளையெல்லாம் அவர் சந்திப்பாருங்க. உங்களுடைய தேவைகளை, இந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ 50 கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்காதவர்கள் பங்கேற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஜூலை மாதம் பைபிள் கிஸில். அதே போல் வந்து டெய்லி இந்த தியான குறிப்புகளை வந்து அநேகர் எழுதுறீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. அது வந்து ஒரு சிறிய பிரசங்கம் போல் இருக்குதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளை சந்திக்கலாமா? ஆமென்.